தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. 88,000 வாக்குச்சாவடிகளில் 6,28,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க விரிவான ஏற்பாடுகள். வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள். தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முழுவீச்சில் நடவடிக்கை. முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே வாக்களிக்க முடியும். வாக்காளர்களுக்கு கையுறை வழங்கவும் தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழக தேர்தல் பாதுகாப்பு பணியில் 158,000 போலீசார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவப் படையினர் குவிப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,03,000 பேர் கொரோனாவால் பாதிப்பு. பதற வைக்கும் நிலவரத்தால் தடுப்பூசி பணியை விரைவுபடுத்துவதில் மத்திய அரசு தீவிரம். தமிழக சட்டப்பேரவையின் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 6.28 கோடி வாக்காளர்கள் 88,936 வாக்குச்சாவடிகளில் ஒரே கட்டமாக வாக்களிக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. 234 தொகுதிகளிலும் 3,585 ஆண்கள், 411 பெண்கள், 3 பாலினத்தவர் 2 பேர் என மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 77 பேரும் அரவக்குறிச்சியில் 31 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். அதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் என 5 முனை போட்டி நிலவுகிறது. பதற்றமான 10,813 வாக்குச்சாவடிகளிலும் மிக பதற்றமான 537 வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 45,000 வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்டர்நெட் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு பிறகு பதிவான வாக்குகளை கொண்ட மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் பூட்டி சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக 80 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இலவச வாகன வசதியை தேர்தல் ஆணையமே ஏற்பாடு செய்துள்ளதால் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாடகை வாகனங்களுக்கு உள்ள செயலியை பயன்படுத்தி இலவச பயணத்திற்கு முன்பதிவு செய்யலாம் என்றும் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்பதற்கான ரூபாய் 200 வரையான கட்டணத்தை தேர்தல் ஆணையமே ஏற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட 11 ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், 100 நாள் வேலை திட்டப்பணி அட்டை, வங்கி பாஸ் புத்தகம், மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, ஓய்வூதிய ஆவணம், பொதுத்துறை தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆகிய 11 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் சென்னையில் தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் தங்கியிருக்கிறார்களா என்பது பற்றி தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எழும்பூரில் நடத்தப்பட்ட சோதனைக்கு பின் சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விடுதிகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் மருத்துவம் உள்ளிட்ட சில முக்கிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியூர் ஆட்கள் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பாலகிருஷ்ணன் கூறினார். அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் காவல்துறை செய்து தரும் என உறுதியளித்த பாலகிருஷ்ணன் மற்ற அனைவரும் உடனடியாக ஊர் திரும்பாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து தமிழக காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது.
மாநிலம் முழுவதும் 37,000 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 88,937 வாக்குச்சாவடிகளிலும் 1.58 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் நவீன ரக துப்பாக்கிகளுடன் துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் என்றும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி சுதந்திரமாகவும் உரிய முறையிலும் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டு கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைந்ததால் தொகுதிக்கு தொடர்பில்லாத அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டுமென தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருமண மண்டபங்கள், விடுதிகள், தங்கும் அறைகள் ஆகியவற்றில் காவல்துறையினர் இரவு பகலாக சோதனைகள் நடத்தி வருகின்றனர். பறக்கும் படைகள், நிலை கண்காணிப்பு குழுக்களின் வாயிலாகவும் தீவிர வாகன சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் 702 பறக்கும் படைகள், நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 551 இடங்கள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாகவும் 10,727 வாக்குச்சாவடிகள் மிக பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டுள்ளனர். மிக பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் நாளை 158,263 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இவர்களை தவிர்த்து பிற மாநில காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் பிற மாநில ஊர்காவல் படையைச் சேர்ந்தவர்களும் பணிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பாதுகாப்பு நடவடிக்கையாக வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை முறையாக பின்பற்ற வேண்டுமென தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தெர்மல் ஸ்கேன் மூலம் பரிசோதனை முடிந்த பின்னரே வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர் என்றும் வாக்காளர்களுக்கு ஒரு கரத்துக்கு மட்டும் கையுறை வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் ஆதார் உட்பட 11 இதர அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க வேண்டும். வாக்களிப்பதற்கு முன்பு சானிடைசர் பயன்படுத்த வேண்டும். உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் அளிக்கப்படும் வலது கையுறையை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு வாக்குப்பதிவை பாதிக்காது என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பூர்வா கார்க் விளக்கமளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவை குறைக்க உள்நோக்கத்துடன் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் 144 தடை உத்தரவு குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அது ரத்து செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் விளக்கம் அளித்துள்ள தேர்தல் அதிகாரி பூர்வா கார்க் குடும்பமாகவோ நண்பர்களுடனோ சேர்ந்து வாக்களிக்க தடையில்லை எனவும் 144 தடை உத்தரவு பொதுமக்களின் சகஜ வாழ்க்கையை பாதிக்காது எனவும் சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவதை தடுக்கவே தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 1,03,249 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட ஒரு நாள் அதிகபட்ச கொரோனா பாதிப்பு இதுவாகும். கொரோனா பாதிப்பால் மேலும் 478 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை வைரஸ் தாக்குதலுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 1,25,89,067 அதிகரித்துள்ளது. குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1,16,82,136 உள்ளது. தொற்று பாதிப்புடன் 7,41,830 பேர் நாடு முழுவதும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டர் 92.58 ரூபாயாகவும் டீசல் விலை எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு 85.88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலைகளை எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன. நாடு முழுவதும் வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாறுதலும் செய்யாமல் இருந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது அவற்றின் விலையை உயர்த்தியும் குறைத்தும் வருகின்றன. சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் லிட்டருக்கு 92.58 ரூபாய் டீசல் லிட்டருக்கு 85.88 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றும் மாற்றமின்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைக்கி மக்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைனா வந்து அது வந்து மதுவை வச்சு தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு வயசுன்னு ஒரு லிமிட்டு கிடையாது, அது மாதிரி குடிக்கிறவங்க இவ்வளோ தான் குடிக்கணும்னு ஒரு லிமிட் கிடையாது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. விலைவாசி உயரளவுக்கு மக்களுடைய வருமானம் யாருக்கும் உயரலை. இந்த ஓராண்டு காலமாக இரண்டாண்டு காலமாக வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய வருமானம் உயராமல் விலைவாசி மட்டும் உயர்ந்துட்டு போகிறதே ரொம்ப குறிக்கான விஷயம். இதற்கு மத்திய அரசு வந்து மத்திய அரசு வரியை குறைக்கணும். கொரோனா காலத்தில் அரபு நாடுகள்லேருந்து ரிக்கு மூலமாக குரூடாயில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த குரூடாயில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி பல நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதை வந்து இந்த ரிக்கு மூலமாக எடுக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதனால் அந்த ரிக்கை வந்து ரன்னிங்கில் தான் இருந்தது. அவங்க $0 வேல்யூவில் தான் கொடுத்தாங்க, ஏன்னா அதை ஸ்டாக் பண்ண முடியாது. அந்த நிலையில் அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் டீசல் விலையோடையும் பெட்ரோல் விலை வந்து ஏறதான் செஞ்சு, எப்போ $0 வேல்யூவில் வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில் அதை கூட இவங்க என்ன பண்ணாங்க, விலை ஏற்றி தான் கொடுத்தாங்க. இன்னைய வரை ஏறி தான் இருக்குது. 100 ரூபாவை தொடர காலம் வெகு தொலைவில் இல்லை. முக்கிய பிரச்சனைக்கு வந்து ஊழல் தான் சார். ஊழலை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து சரியில்லை. எந்த அரசாங்கம் சரியில்லை. எந்த ஆஃபீஸில் நுழைஞ்சாலும் காசு இல்லாமல் எந்த காரியமும் நடக்கிறது அறுவறுப்பாக இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் வந்து ராத்திரியாக ரேட்டு ஏற்றி விட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அளவுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் ஏறி ரேட்டு. நடுத்தரவாசி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணுங்க. பெட்ரோல் டீசலில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால். பெட்ரோல் டீசலில் சமையல் எரிவாயுவை கம்மி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பொது போக்குவரத்துலேருந்து சரக்கு சேவையிலேருந்து காய்கறியிலேருந்து அன்றாட தேவைகளுக்கான அனைத்துமே வந்து குறைகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மருத்துவம் வந்து இலவசமாக்கிட்டீங்கனாவே மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இலவசம் இலவசம்னு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது தேவையில்லை. இலவசம் தேவையில்லை. சிறப்பான ஆட்சி புரியணும் அப்படின்னா இந்த இலவசத்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி விலையெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா இவ்வளோ மாதிரி தொழிலாளியாக நல்லா வாழ்வாங்க, இவ்வளையும் வாழ்த்துவாங்க. தனுஷ்கோடி கடற்கரையில் இன்று 7 துப்பாக்கி தோட்டாக்கள் கொண்ட பிளாஸ்டிக் பாட்டில் கரை ஒதுங்கியது தொடர்பாக மத்திய உளவுத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரை ஒதுங்கும் பொருட்களை மீனவர் ஒருவர் சேகரித்துக் கொண்டிருந்தபோது பிளாஸ்டிக் பாட்டிலில் தோட்டாக்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளார். இதுகுறித்து ராமேஸ்வரம் கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த கியூ பிரிவு போலீசார் பிளாஸ்டிக் பாட்டிலில் 5.6 mm 4 தோட்டாக்களும் 9 mm 2 தோட்டாக்களும் 1 டம்மி பிளாஸ்டிக் தோட்டா என மொத்தமாக 7 பயன்படுத்தப்படாத தோட்டாக்கள் இருந்தது தெரிய வந்தது. தோட்டாக்களை கைப்பற்றிய கியூ பிரிவு போலீசார் ராமேஸ்வரம் கடலோர காவல் நிலையத்திற்கு அதனை எடுத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறை சார்பில் 3 இடங்களில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கோவை வின்சென்ட் சாலையிலிருந்து உக்கடம் காவல் நிலையம் வரை 1 அணிவகுப்பும், மரக்கடை பகுதியிலிருந்து ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் வரை 1 அணிவகுப்பும், டாடாபாத் பவர் ஹவுஸ் பகுதியிலிருந்து ரத்னபுரி பகுதி வரை 1 அணிவகுப்பும் என 3 இடங்களில் அணிவகுப்பு நடைபெற்றது. தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இந்த கொடி அணிவகுப்புகள் நடத்தப்பட்டது. இதில் கோவை மாநகர காவல்துறையினருடன் எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, சிஆர்பிஎஃப் மற்றும் ஊர்காவல் படையினர் அணிவகுப்பில் பங்கேற்றனர். மேலும் போலீசார் கைகளில் துப்பாக்கி ஏந்தியபடி பேண்டு வாத்தியங்கள் முழங்க இந்த கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாயல்குடி அருகே உள்ள
அள்ளிக்குளம் கிராமத்தில் 450 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக தங்களது கிராமத்தில் வாக்குச்சாவடி அமைக்காமல் அருகிலுள்ள வெள்ளம்பல், வேடகரிசல் குளம் உள்ளிட்ட கிராமங்களில் தங்களது கிராமத்து வாக்காளர்களை பிரித்து வாக்களிக்கும் வகையில் அதிகாரிகள் அமைத்துள்ளனர் எனவும் இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கிராமம் முழுவதும் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் தேர்தல் அதிகாரிகள் அந்த கிராமத்தில் வாக்குச்சாவடி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலுக்காக பவானிசாகர் தொகுதி 36 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 374 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அடர்ந்த காட்டுப்பகுதியான தாளவாடி வனப்பகுதியில் 68 வாக்குச்சாவடிகளும் கடம்பூர் மற்றும் கேர்மாளன் மலை கிராமங்களில் 36 வாக்குச்சாவடிகள் என 104 வாக்குச்சாவடிகள் உள்ளன. தேர்தல் நடைபெறுவதையொட்டி அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பணியில் தேர்தல் நடத்தும் குழுவினர் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு முதலில் மலைப்பகுதியான தாளவாடி வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் செல்போன் சேவை இல்லாத வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ஆணையத்துடன் தொடர்பு கொள்ள வயர்லெஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களில் பயன்படுத்தப்படவுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. பழனி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 405 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான 486 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 547 விவிபேட் இயந்திரங்கள் தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பழனி கோட்டாட்சியர் ஆனந்தி, வட்டாட்சியர் வடிவேல் முருகன் ஆகியோர் கண்காணிப்பில் மண்டல தேர்தல் அலுவலர், துணை மண்டல தேர்தல் அலுவலர், மத்திய பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது போதமலை மலை கிராமம். இங்கு மேலூர், கீழூர் மற்றும் கெடமலை என 3 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு பல ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டும் இதுவரை சாலை ஏற்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போதமலை பகுதியில் உள்ள கீழூர் மற்றும் கெடமலையில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் கரடுமுரடான பாதையில் தலைச்சுமையாக சுமார் 8 கிலோமீட்டர் எடுத்துச் சென்றனர். இது கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 3 சட்டப்பேரவை தொகுதியில் 868 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் உதகை, குன்னூருக்கு தலா 280 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும், கூடலூருக்கு 308 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் என மொத்தம் 3845 இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில் அமைந்துள்ள 29 மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 348 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. நாளை வாக்குப்பதிவை முன்னிட்டு 348 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பும் பணிகள் நடைபெற்றது. நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், படிவங்கள் உள்ளிட்ட பணிகள், அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பொன்னையா ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவொற்றியூர், மாதவரம், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவள்ளூர், திருத்தணி ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் 4902 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 627 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கூறினார். மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் எனவும், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 624 பேர் உள்ள நிலையில் 450 மேற்பட்டோர் மருத்துவமனையில் உள்ளதாகவும், அவர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட ஒசனத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி, சிலோன் காலனி ஆகிய பகுதிகளில் பறக்கும் படையினர் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 586,180 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது திமுக பிரமுகர்களிடமிருந்து 25,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 609,000 ரூபாயை ஒட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ஒட்டப்பிடாரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேர்தல் அலுவலர்கள் பற்றாக்குறை காரணமாக வாக்காளர்கள் வாக்களிக்கும் நேரம் அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமாலாபுரம் பகுதியில் ராஜ்குமார், பிரியங்கா ஆகிய தம்பதியினர் வசித்து வருகின்றனர். ராஜ்குமார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் அவரது மனைவி வேலை பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் வீட்டின் பின்பக்கம் விளையாடிக் கொண்டிருந்த 1 வயது பெண் குழந்தை நேத்ரா தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளது. பின்னர் பிரியங்கா மற்றும் அவரது உறவினர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை சிகிச்சைக்காக சேர்த்தனர். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.